ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஃபேமஸ் டைரக்டர் குவென்டின் டாரண்டினோட பர்த்டே. டாரண்டினோ ஃபிலிம் டைரக்டர் மட்டும் இல்லை, ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர், ஃபிலிம் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டரும் கூட. ரிசர்வயர் டாக்ஸ், பல்ப் ஃபிக்ஷன், கில்பில்னு நிறையா படங்களை கொடுத்தாரு. இவரோட படம்லாம் யங் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவே இருக்கும். அண்ட் இப்போது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் ஹாலிவுட் படத்தை எடுத்துகிட்ருக்காரு. இவரோட 16 வயசுலேயே ஸ்கூலை ட்ராப் பண்ணிவிட்டு ஜேம்ஸ் பெஸ்ட் தியேட்டர் கம்பெனியில் நடிக்க போனார். அப்புறம் 2 இயர்ஸில் அதுவும் போர் அடித்தனால அதையும் ட்ராப் பண்ணிட்டாரு. டாரண்டினோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேன்னு மூவியை 1987 கோ ரைட்டராக ஒர்க் பண்ணி டைரக்டும் பண்ணியிருந்தார். பட் அந்த ஃபிலிம் ரீல்ஸ்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட்ல அழிஞ்சு போச்சு. படத்தோட 20% சொல்லாமல் விடுறது தான் எனக்கு பிடிக்கும்னு டாரண்டினோ சொல்லியிருக்காரு. பல்ப் ஃபிக்ஷன் மூவியில் பார்த்தீங்கன்னா சூட் கேஸில் என்ன இருக்குன்னு காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மூவி ஆடியன்ஸோட இமேஜினேஷனுக்கு இடம் கொடுக்குது. டாரண்டினோக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்காது, அவர் அதை ரொம்ப போரிங் அண்ட் யூஸ்லெஸ் திங்காக பார்ப்பார். டாரண்டினோ ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, நிறைய அமெரிக்கன்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு ஒரு மூவியை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, பட் இந்த ஸ்டூபிட் போரிங் ஹாரிஃபிக் ஃபுட்பால் கேமை 4 ஹவர்ஸ் கிட்ட பார்க்குறாங்க. டாரண்டினோட மூவிஸில் நிறையா சீன்ஸு பொண்ணுங்களோட காலை தான் காட்டுவார். அதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு பொண்ணுங்க காலை ஷூட் பண்ணுறது பிடிக்கும் சொல்லியிருக்காரு. கில்பில் படத்துக்கு சவுண்ட் ட்ராக் கம்போஸ் பண்ணது அவரோட ஃப்ரெண்ட் ராபர்ட். அதுக்கு அவர் வெறும் $1 தான் வாங்கினார். டாரண்டினோவும் ராபர்ட்டோட சின்சிட்டி படத்துக்கு ஒரு சீனை டைரக்ட் பண்ணி கொடுத்தாரு. டாரண்டினோவும் $1 தான் வாங்கினாரு. கில்பில் 1 அண்ட் 2 ரெண்டுத்துக்கும் சேர்த்து 450 gallons ஆஃப் ஃபேக் பிளட் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.